Welcome to Priya Define and Sculpt. என்னோட பேர் பிரியா. நான் குவாலிஃபைட் பியூட்டி தெரபிஸ்ட், மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் ஹேர் டிரெஸர். இன்னைக்கு வீடியோல பரதநாட்டியம் பார்ட் டூ மேக்கப் டுட்டோரியல், அதாவது ப்ரொஃபஷனலா பரதநாட்டியம் மேக்கப் எப்படி பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை பாக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பெல் கிளிக் பண்ணுங்க. பாடி ஷாப் விட்டமின் இ மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றேன். உங்களுக்கு எந்த மாய்ஸ்சரைசர் இஷ்டமோ அதை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்கின்ன ப்ரெப் பண்ணிடுங்க. நான் மைஃபி எல்லோ பேன் கேக் எடுத்திருக்கேன். இதை வந்து நீங்க டேம் ஸ்பஞ்சை யூஸ் பண்ணி ஃபேஸ்ல ரொம்ப லைட்டா அப்ளை பண்ணுங்க, இல்லைனா ரொம்ப எல்லோவா தெரியும். நானும் இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும் போது இந்த மாதிரி நான் மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணிருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு அந்த மாதிரி எல்லோஷா வந்தது அப்படின்னா ரொம்ப கவலைப்பட வேண்டாம், அது நார்மல் தான். இந்த எல்லோ பேன்கேக் டான்சரோட முகத்திலையும் காது பகுதியிலையும் கழுத்து இந்த மாதிரி முக்கியமான விசிபிளா தெரியற எல்லா இடத்துலயும் லைட்டா ரொம்ப லைட்டா அப்ளை பண்ணுங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு பாத்தீங்க, தடவி பாத்தீங்க அப்படின்னா அது வந்து நல்லா ட்ரை ஆயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கையில ஒட்டாம இருக்கும். சோ இப்போ உங்க டான்சருக்கான என்ன ஷேடோ அந்த பேன்கேக்கை எடுத்து ஒரு டேம்ப் ஸ்பஞ்சால அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அந்த எல்லோ வந்து ஆல்ரெடி எல்லோ பேன்கேக் நம்ம போட்டோம் இல்லையா, அது ஆல்ரெடி ட்ரை ஆனதுனால அதுக்கு மேலே வந்து நீங்கள் இதை வந்து மீன் இந்த பேன்கேக்கை நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க. ஸோ அப்படி அப்ளை பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக அப்ளை பண்ணுங்க, ரொம்ப நிறையவும் எடுக்கக்கூடாது. இது டேம் ஸ்பஞ்சுன்றதுனால நிறைய லோட் பண்ணிடும். ஸோ ரொம்ப நீங்கள் லைட்டாக தேய்ச்சி எடுத்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணுங்க. இப்போ நான் எப்படி அப்ளை பண்ணுறேன்றதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம முன்கழுத்து பின்கழுத்து காது இது எல்லாமே நீங்க கவர் பண்ணணும். ஏன்னா ஸ்டேஜ்ல இருக்கும் போது நம்ம வந்து அவங்களுடைய டோனே சேஞ்ச் பண்ணி அவ்வளோ பளிச்சுன்னு ஒரு மேக்கப் கொடுக்குறோம் அப்படின்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்களுடைய ஒவ்வொரு பாவமும் நல்ல வெளியே வரணும் அப்படின்றதுனால தான். நீங்க ஃபேஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணிட்டு விட்டுட்டீங்கன்னா மேக்கப் வந்து கம்ப்ளீட்டாவே இருக்காது. இப்ப திரும்பவும் நீங்க தொட்டு பார்க்கணும். இப்ப கையில எதுவுமே ஒட்டல அப்படின்னா இப்ப செகண்ட் பேஸ்க்கு அவங்க ரெடியா இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இப்ப நெக்ஸ்ட் பேஸ் நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிங்க. அதே மாதிரி ரொம்ப லைட்டா அப்ளிகேஷன் பண்ணணும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது அப்போதான் உங்களுக்கு வந்து ஃப்ளாலெஸ் ஃபினிஷ் வரும். இல்லைன்னா ரொம்ப திட்டுத்திட்டாக இருக்கும், கோடு தெரியும். அதாவது நார்மல் ஃபவுண்டேஷனில் வந்து நீங்கள் பிளெண்ட் பண்ணுற மாதிரிலாம் பிளெண்ட் பண்ண முடியாது. பேன்கேக் வந்து ஃபவுண்டேஷனை விடவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ராடக்ட். ஸோ நீங்கள் டேம்ப் ஸ்பஞ்சில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். நான் டார்ஸ்லர் ஐப்ரோ பென்சிலால் நான் ஐப்ரோ வரைகிறேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ ஸ்மச்சம் ஆகாத எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எஸ்பெஷலி த்ரெட்டிங் பண்ணாதவங்களுக்கு ரொம்ப அழகாக நீங்கள் தான் வரைஞ்சி வைக்கணும். கண்டிப்பாக ரொம்ப அழகான ஒரு ஷேப்பை கொடுங்க. ஐப்ரோ பாருங்க எவ்வளவு நேச்சுரலா இருக்கு. NYX பிராண்டோட பிங்க் கலர் பிளஷ் நான் யூஸ் பண்றேன். இதே தான் நான் வந்து சீக்ஸ்க்கும் யூஸ் பண்ண போறேன், ஐஷேடோக்கும் யூஸ் பண்ண போறேன். ஸோ பிங்க் கலர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நேச்சுரல், ரொம்ப சட்டிலாகவும் இருக்கும். அதே மாதிரி நீங்க வரைய போற அந்த கண்மை இருக்கு இல்லையா, அதை வந்து ரொம்ப அழகா எடுத்து காமிக்கும். நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸுமே நான் டீட்டெயிலாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அதில் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதே ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட லிங்க் வந்து கிடச்சிரும், நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணிக்கலாம். பரதநாட்டியம் மேக்கப் பொறுத்த வரைக்கும் ஐஷேடோலாம் இந்த ஐஷேடோ ப்ரஷ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு ஃப்ளஃபி ஐப்ரோ ப்ரஷ் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோவை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தாலே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அப்படி இல்லைன்னு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் யூகேயில் நீங்கள் இருக்கவங்களா இருந்தால் எனக்கு நீங்கள் புக் பண்ணலாம் ஆன்லைனில், ஸோ தட் நம்ம ஒன் ஆன் ஒன் செஷன் எடுத்துக்கலாம். இல்லைன்னா சென்னையில் இருக்கிறவங்க இல்லை இந்தியாவில் இருக்கவங்களா இருந்தால் நான் இந்தியா வரும்போது நான் போஸ்ட் பண்ணுவேன். என்னோட ஸ்டோரியை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட அவைலபிள் டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஐஷேடோ பொறுத்த வரைக்கும் க்ரீஸ்லேயும் லிட்டில் மட்டும் அப்ளை பண்ணால் போதாது, அவுட்டர்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணணும், லோவர் லேஷ்லேயும் அப்ளை பண்ணணும். ஸோ தட் உங்களுக்கு நீங்கள் ஐலைனர் வரையும் போது இந்த பேஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப அந்த ப்ராமினெண்ட்டாக காமிக்கும் அந்த ஐஸை. ஸோ தட் அவங்க பாவனை பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் யூஸ் பண்ணுறது ஜெட் பிளாக் ஹைலைனர். இது வந்து நல்ல ஸ்மஜ் ஆகாமல் இருக்கக்கூடிய ஒரு ஐலைனர். எனி ஜெல் ஐலைனர் ஸ்மஜ் ஆகாமல் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். சின்ன பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொறுமை இருக்காது கண்ணை மூடி நம்ம ஐலைனர் வைக்கிற போது. ஸோ அந்த டைமில் வந்து ஜெல் ஐலைனர் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜெல் ஐலைனர் அப்ளை பண்ணும்போது கூட கொஞ்ச நேரம் ஒரு 2-3 minutes அவங்க கண்ணை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்க சொல்லுங்கள். இப்போ ஹூடட் ஐஸ் இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு வந்து உங்களுக்கு அந்த லிட்டில் பார்த்தீங்கன்னா க்ரீஸ்லேயோ லிட்லேயோ பட்டுடுச்சுன்னா
ஹோல் மேக்கப்போட அந்த ஹோல் எஃபர்ட்டே வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ ஒரு 5 மினிட்ஸோ ஒரு 3 மினிட்ஸோ அவங்களை கண்ணு க்ளோஸ் பண்ணியே வச்சுருக்க சொல்லுங்கள், கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். மச் ஃப்ரீயாகவே இருந்தாலும் ஒரு 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. மெஜாரிட்டி ஆஃப் தி டான்சர்ஸ் பார்த்தீங்கன்னா லோவர் லேஷ் லைனில் ஐலைனர் வரையும் போது ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க, எஸ்பெஷலி கிட்ஸ். அதுவும் பேரண்ட்ஸே அவங்களுக்கு வந்து ஓன் கிட்ஸ்க்கு நம்ம மேக்கப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். உங்களுக்கு ஒரு டிப்பு, இப்போ நான் எப்படி உங்களுக்கு ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கணும், அது மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு அவுட்லைன் வரைஞ்சிருங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஸ்டார்டிங்கே அந்த வாட்டர் லைன் கிட்ட வரைய ஆரம்பிப்பீங்க. அந்த மாதிரி வரைய ஆரம்பிக்கும் போது கிட்ஸ்க்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், அப்படி கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிடும். ஸோ தட் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் எப்படி ஃபில் பண்ணுறேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஃபில் பண்ணிவிடுங்க. இப்போ என்னோட மாடல் பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் ஸோ பிரில்லியன்ட் அண்ட் ஷீ இஸ் ஸோ கோஆப்ரேட்டிவ். ஸோ தட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணை கூட அசைக்காமல் எவ்வளோ அழகாக கோஆப்ரேட் பண்ணுறாங்க பாருங்கள். டான்சர்ஸ்க்கு ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐப்ரோஸ், கண்ணு, லிப்ஸ், இந்த பாவனையை வந்து ரொம்ப அழகாக எடுத்து காமிக்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த ஹைலைட்டர் தான். ஸோ ஐப்ரோஸ்க்கு கீழே நல்லா அழகாக ஹைலைட் பண்ணுங்கள். ரொம்ப கிட்ட பார்க்கும்போது அதெல்லாம் நல்லா ப்ராமினெண்ட்டாக தெரியும், பட் ஸ்டேஜில் பார்க்கும்போது அந்த ஐப்ரோஸும் கண்ணும் அந்த லிப்ஸும் வந்து தனியாக ரொம்ப அழகாக தெரியும். எஸ்பெஷலி அந்த பாவனை பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ நான் இப்போ எங்கெல்லாம் ஹைலைட் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்கள் ஐப்ரோக்கு கீழேயும், ஐலைனர் கண்ணோட ஐலைனருக்கு கீழேயும், அதே மாதிரி சீக் போன்ஸ்க்கு கொஞ்சம் மேலே, அதே மாதிரி அவங்களுடைய கியூபிட்ஸ் போ, நோஸோடைய பிரிட்ஜ் ஆஃப் தி நோஸ் அண்ட் வந்து அந்த ஸ்டார்ட் ஆஃப் தி நோஸ்லேயும் நீங்கள் பண்ணணும். அது முடித்த அப்புறம் நீங்கள் ஆஸ் யூஷுவல் கான்டோரிங், லைட்டாக கான்டோரிங் பண்ணுங்கள். தென் ஹைலைட்டோட ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ண அப்புறம் அவங்களுடைய ஃபேஸ் எவ்வளோ ஷைனியாக ரொம்ப அழகாக எடுத்து காமிக்குது பாருங்க. யூஸ்வலாக ரெட் லிப்ஸ்டிக் தான் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக ஒரு ஸ்டேஜ்க்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ தட் நான் வந்து சாம்பர் அப்படின்ற ஒரு பிராண்டோட லிப் லைனரை யூஸ் பண்ணுறேன். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பிளாக் லைனர், பிளாக் பென்சில் இந்த மாதிரி வச்சு தான் ஃபஸ்ட்டு லைன் பண்ணுவாங்க. பட் நீங்கள் நல்லா இந்த மாதிரி நல்ல பிராண்டோட லிப் லைனர் யூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ தட் நீங்கள் ஃபஸ்ட்டு லைனர் வரைஞ்சிருங்க, அதுக்கப்புறமா அதே பென்சிலால் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிடுங்க. இப்படி லைனரை நல்லா ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும், அதே மாதிரி ரொம்ப இன்டென்ஸாகவும் இருக்கும். எப்போவுமே லிப்ஸ்டிக்கை வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணுறத விட ஒரு லிப் ப்ரஷால் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் கண்ட்ரோல் இருக்கும். அதே மாதிரி அந்த லிப் லைனர் போட்டோம் இல்லையா, அதுவும் வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்கு உதவும். ஏன்னா நம்ம லிப்ஸ்டிக்கை போட்டு நேராக தேய்ச்சி எடுத்துருவோம், அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. ஏன்னா சாட்டன் பேஸ்டு லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதுனால ப்ரஷ் தான் ரொம்ப நல்லது. டான்சருடைய ஃபோர்ஹெட் ஏற்ற மாதிரி பிந்தி சூஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த என்டையர் மேக்கப் லுக்கை வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிந்தி தான். பிந்திக்கு பிறகு ஒயிட் கலர் சாந்து வச்சு இந்த லுக்கை அழகாக ஃபினிஷ் பண்ணுங்க. எப்பவுமே நான் யூஸ் பண்ணுற மாதிரி டிஷ்யூ யூஸ் பண்ணுங்க, ஸோ தட் மேக்கப்பை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் பிந்தியை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் இன்னைக்கு பரதநாட்டியம் மேக்கப்போட ஃபைனல் லுக். எவ்வளோ அழகாக இருக்காங்க இல்லையா, அந்த டான்சருடைய கண்ணு, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் மேக்கப் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி அவங்க ஸ்டேஜில் ஆடும்போது அந்த பாவனைக்கு இந்த மேக்கப் வந்து அவ்வளோ அழகாக காம்ப்ளிமெண்ட் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு தோணுச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ரியா டிஃபைன் அண்ட் ஸ்கல்ப்ட். சீ யூ ஆல் சூன். பாய் பாய்.